ஹலோ மக்களே, நான் தான் விபின். யாரா நீங்கள்லாம் கண்டென்ட் இல்லாத டைம்ல கடவுள் மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்ருக்கீங்க? யார் சாமிவன், எங்கேருந்து வந்திருக்கான்? ரீசெண்டாக வடக்கன்ஸ் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அது வடக்கில் வந்துட்டு காட்டுத்தீயாக வந்து பரவிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெற்குலேயும் அந்த காட்டுத்தீ பரவுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி என்னப்புறம் இந்த வடக்கன் காமிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தான் வந்து கேட்குறீங்க. வாங்க காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் எல்லாம் வந்துட்டு பப்ஜி மொபைல் பிஜிஎம்ஐ வந்ததுலேருந்தே ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். பட் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்ச் அப்டேட்டை பார்த்ததே வந்து கிடையாது. நான் என்ன டென்ஷன் கிராஃப்டானே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேட்ச் அப்டேட்டை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அப்டேட்டை வந்து கொடுத்தது வடக்கன்ஸ். இதை வந்துட்டு கிராஃப்டன் பார்த்தாங்க அப்படின்னா அப்படி 1.28 GB என்னடா பேட்ச் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க போல. பாருங்க மக்களே, நம்ம வடக்கன்ஸோட எடிட்டிங் திறமையா கண்டிப்பா இதுக்கு நீங்க ஒரு கிளாப் கொடுத்தே ஆகணும். அப்படி என்னதான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்ப்போம், இல்லைனா மனசங்கடம் ஆகிடும். பிஜிஎம்ஐ நியூ பேட்ச் அப்டேட். டியர் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா ஃபேன்ஸ், யூ ஹாவ் எ 1.28 GB அப்டேட். ப்ளீஸ் டூ நாட் க்ளோஸ் கேம் வில் அப்டேட். ரிகார்ட்ஸ் கிராஃப்டன். ஓ, இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. டேய் வடக்கா, என்னோட வாழ்க்கையில பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ஐல 1.28 GBக்கான பேட்ச் அப்டேட் நான் பார்த்ததே வந்து கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலில் ஒரு டைமில் வந்துட்டு 200 MBக்கான ஒரு பேட்ச் அப்டேட் வந்து கொடுத்தாங்க. அதுவும் எப்போ தெரியுமோ, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இந்த 0.5 அப்டேட்ஸ் எல்லாம் வரும்ல, 10.5, 9.5, 8.5, அந்த டைமில் வந்துட்டு ஏதோ ஒரு டைமில் வந்துட்டு 200 MBக்கான ஒரு பேட்ச் அப்டேட் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்த பேட்ச் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 MB, 5 MB, 3 MB, 2 MB இந்த மாதிரி பேட்ச் அப்டேட்ஸ் தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். பட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேட்ச் அப்டேட் நான் பார்த்ததே வந்து கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக். இதே மாதிரி வந்துட்டு தமிழில் வேற யாராச்சும் இல்லை, இது வந்துட்டு ஒரிஜினல் தான். ஒரு சில பேருக்கு தான் வந்துட்டு இந்த அப்டேட் காமிச்சிருக்கு அப்படின்னு வந்துட்டு யாராவது உங்கள்கிட்ட உருட்டுனாங்க அப்படின்னா தயவு செய்து இதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாமே வந்து பார்த்தா வந்து முழுக்க முழுக்க போய் சூனா பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுரா. இதை இப்படியே இந்த வடக்கன்ஸோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு எப்படியும் கமெண்ட்ல வந்துட்டு கழுவி தான் ஊத்திருப்பாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் எடுத்து படிச்சா ஓபி பாய், கே இன்ஃபர்மேஷன் தியா பாய், நைஸ் பாய், சூப்பர் பாய், எல்லாம் பாய், ஜூத்தியா பாய். அப்பதான் யோசிச்சேன் வடக்கன்ஸ் எல்லாம் எவ்வளவு நல்லவனுங்க அப்படின்னு. இதுவே தமிழ்ல யாராச்சும் இந்த மாதிரி எடிட் பண்ணி வீடியோ போட்டுருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இந்த மாதிரி இருந்திருக்கும். நம்ம பசங்களை வந்துட்டு நல்ல மெச்சூர், என்ன பண்ணாலும் ஏமாற்ற முடியாது. ஆனால் இந்த வடக்கன் யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து வடக்கன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்கோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னால் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறாண்டா. கடைசியாக இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். இதே மாதிரி என்னோட மனதையும் காயப்படுத்தாமல் கமெண்ட் பண்ணவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா மாமே.